ராஜா ஒரு சைபர் சைக்கோ. நம்ம சொல்ல வேணா. அதே ராஜா தமிழகத்துல அரசாங்கம் ஒண்ணு இருக்கா? செயல்படாத அரசுதான் எடப்பாடி அரசு. போன மாசம் பேசிட்டு இப்ப ராஜாவுக்கு ஓட்டு கேட்க அந்த பழனிசாமி வந்திருக்கிட்டு மோடிட்டு போன்னாலே பயந்து போயிடறாரு அவரு. ஆமா, வடக்கு பக்கம் பார்க்க பன்னீர்செல்வத்தை வடக்கு நோக்கி பாருங்க, திரும்பி போயாரு மடியில கடை வந்து ஹெச்சி ராஜாவெல்லாம் பார்த்து பயப்படுற அளவுக்கு ஆயிப்போயிட்டா. கரெக்டா, இவங்களும் மருந்து மண்ணில பிறந்தவங்களா சொல்லாதீங்க. ஊருக்குள்ளார நீங்க பதவி இல்லாம வந்தீங்கன்னா உள்ளார போலீஸோட வர்றதுனால ஏதோ தப்பிச்சு போச்சு டெபாசிட் காலி. இப்ப நான் இந்துக்களுக்கு எதிரி இல்லை, நான் இந்து. என் சாமியை நான் தாக்கி பேசிக்கிட்டே இருந்தா இந்துக்கள்லாம் கோபம் உருமா வராதா? ஹெச்சி ராஜா இந்துக்களை தூண்டி விடுறாரு. இவரு ஹிந்துக்களை மற்றதான் கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் கூட்டுவோம். அரசியல்வாதிக்கு எதுக்கு ஜாதி மதம் சாமி பத்தி எல்லாம்? சூப்பர் சூப்பர். தினகரன் வெளியில இருக்க மாட்டாரு, நீ முதல்ல வெளியில இருக்கியான்னு பாருங்க. அப்படி வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்க. பால் நிலவி பல நிலவி பால்ல விழுந்த மாதிரி மோடியும் நம்ம மோடியோட பிள்ளைங்களும் ஒன்னா சேர்ந்து வந்துட்டாங்க. தாடியும் கரெக்டா அங்க காங்கிரஸ் கட்சி, அதை பத்தி சொல்ல வேணாது. தொகுதிக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, தொகுதிக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீ ஓட்டு போட்டா அவங்க பெரிய அரசர்கள், நீ ஓட்டு போட்டு இந்த ட்ரிப் அடிக்கிற அடிக்கல நம்மள சொன்னாங்களா சுயேட்சைகள். ஆமா, ஆர்கே நகர்ல ஒரு சேஜை கொடுத்து அடியில டெபாசிட் போனீங்க. இப்ப தமிழ்நாட்டுல 39 பேர் தான் ஜெயிச்சு வந்து இந்தியாவோட பிரதமரை தேர்ந்தெடுக்க போறாங்க. அது ஒரு சரித்திரம் வரப்போகுது. அதனால ஹெச்சி ராஜாவுக்கும் அவர் சீனாத்தான பையனுக்கும் யாரு டெபாசிட் வாங்குறாங்க போட்டி நடத்திட்டு உண்மை. ஆனா இந்த தொலைக்காட்சியிலாம் பாருங்க, அது 45% 55% ஆசை போட்டுக்கிறாங்க. அதே தொலைக்காட்சி 23rd போட போகுது இல்ல. அன்னைக்கு வந்து தேர்தல் முடிய வேண்டிய தொலைக்காட்சிகளை லீவ் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு போய் இவரோட சேர்ந்துக்கிட்டு அன்னைக்கு போடும். அன்னைக்கு நம்ம ஐடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அன்னைக்கு